ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் உங்களை சந்திச்சு எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம சென்னை எஃப்சியோட பற்றின நியூஸ் கொஞ்சம் கிடச்சிருக்கு, அதை பற்றி பார்ப்போம். ஸோ நார்த் ஈஸ்ட்லேருந்து ஒரு யங் பிளேயர் வந்து சென்னை எஃப்சிக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவார், அதாவது ஒரு ப்ரீ கான்ட்ராக்ட் மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு இதையும் சொல்கிறாங்க. அண்ட் சென்னை எஃப்சியும் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் ஈடுபட்டாங்க பிகாஷ் யம்னம் அண்ட் அதுக்கப்புறம் கிப்சன் சிங் அப்படின்ற ஒரு பிளேயரையும் சைன் பண்ணாங்க. இப்போ நடந்த ரெண்டு மேட்சஸில் குவாமேக்காரிக்காரி சூப்பரான ஃபார்மை வெளிப்படுத்துகிறாரு வித் 3 goals. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ பிகாஷ் யம்னமோட சைனிங்க்கு அப்புறம் நம்ம வந்து பிரடாரிச்சோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் என்ன கேஸில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பிரடாரிச் வந்து சென்னை எஃப்சி கூட ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது அண்ட் எதுனால தான் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு அவரோட இன்டர்வியூஸ்லாம் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவந்தும் நம்ம பிளே ஆஃப் ஒலினாலும் நம்ம சென்னை எஃப்சி வந்து பிரடாரிச் கூட ஒரு லாங் டேர்ம் டீல் வந்து பண்ணணும். ஏன்னா ஒரு மனலோ மார்க்கஸ்க்கே ஹைதராபாத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு 1 year ஃபுல்லாக தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த ஃபேக்ட் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனாலும் நான் சொல்கிறேன். இந்த வருஷம் இப்போ நடக்குது இல்லையா ஐலீக், ஸோ இதை வந்து ஜெயிக்கிறவங்க அதாவது நெக்ஸ்ட் சீசன் ஐஎஸ்எல்லை வந்து விளையாடுவாங்க அஸ் அ 12th டீமாக. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.